ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம கேரட் பீட்ரூட் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கேரட் ஒரு பீட்ரூட்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கால் கப் சிறுபருப்பை ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கலாம். கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாயத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போது குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், மூணு விசில் வந்துடுச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், கேரட் பீட்ரூட் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு வரமிளகாய், ஒரு வெங்காயம், அஞ்சு பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டை தட்டிட்ட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வேக வச்சு வச்சுருந்த கேரட் பீட்ரூட் அப்புறம் பருப்பை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. கடைசியாக வேணும்னா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சூப்பரான நல்ல டேஸ்டியான கேரட் பீட்ரூட் கூட்டு தயாராகிடுச்சு. இதை நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, இது எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.